வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான அசுரன் படத்தை நாங்குநேரி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது தூத்துக்குடியில் உள்ள திரையரங்கு ஒன்றில் பார்த்த முக ஸ்டாலின், பஞ்சமி நிலம் குறித்து பேசும் அசுரன் படம் அல்ல பாடம் என கருத்து தெரிவித்திருந்தார். அதை விமர்சித்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள திமுகவின் முரசொலி நாளிதழ் அலுவலகமே பஞ்சமி நிலத்தில்தான் உள்ளது என குற்றம் சாட்டினார். இதற்கு திமுக தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் பாஜக தேசிய செயலாளர் சீனிவாசன் என்பவரும் இதே குற்றச்சாட்டை தெரிவித்ததுடன் தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையத்தில் இதுகுறித்து புகார் மனுவும் அளித்தார். அதைத் தொடர்ந்து முரசொலி நில விவகாரம் குறித்து தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் விசாரித்து வருகிறது. ஆனால் இது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று முதலில் இருந்தே மறுத்து வந்த திமுக தரப்பு முரசொலி நிலத்தின் பட்டாவையும் வெளியிட்டது. ஆனால் பட்டா மூலம் நிலத்தின் உண்மையான உரிமையாளரை அறிய முடியாது. எனவே முரசொலி அலுவலகத்தின் மூலப்பத்திரத்தை திமுக தலைமை வெளியிட வேண்டும் என ராமதாஸ் மேலும் குற்றம் சாட்டியதை அடுத்து சமூக வலைதளங்களிலும் இது பேசும் பொருளானது. திமுக மீது எதிர்த்தரப்பினர் கடுமையான விமர்சனங்களை வைத்தனர். உண்மையில் முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டது இல்லை என்றால் மூலப்பத்திரத்தை வெளியிட வேண்டியதுதானே என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதேபோல் பாஜகவின் தமிழக தலைமை அலுவலகமான கமலாலயமும் ராமதாசின் தைலாபுர தோட்டமும் பஞ்சமி நிலத்தில்தான் உள்ளது என்று நாங்கள் பொத்தாம் பொதுவாக குற்றம் சாட்டினால் அவர்கள் மூலப்பத்திரத்தை வெளியிடுவார்களா என்று பதிலுக்கு கேள்வி எழுப்பிய திமுக தரப்பு, அப்படியே முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில்தான் கட்டப்பட்டது என்றால் குற்றம் சாட்டியவர்களே அதை ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டியதுதானே என்றும் சவால் விட்டனர். அதோடு ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் அதிமுக இதில் உண்மை இருந்தால் அதிகாரிகளை வைத்து முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில்தான் உள்ளது என்பதை நிரூபித்திருக்கலாமே, ஏன் செய்யவில்லை என்றும் சவால் விட்டனர். ஆனால் ராமதாஸ் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்ததை அடுத்து அவர் மேல் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி. இந்த வழக்கு எழும்பூர் 14th நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆர் எஸ் பாரதி ஆஜராகி, நான் முரசொலி அறக்கட்டளையின் அறங்காவலராக உள்ளேன், முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டது அல்ல என பிரமாண வாக்குமூலம் அளித்தார். அதோடு ராமதாஸ் நீண்ட நாட்களாக கேட்டு வந்த முரசொலி நிலத்திற்கான மூலப்பத்திரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். வாக்குமூலத்துடன் முரசொலி நிலம் பஞ்சமி நிலம் அல்ல என்பதை காட்டும் வகையில் நிலத்திற்குண்டான 83 வருடங்களுக்கான ஆவணங்களையும் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து ஆர் எஸ் பாரதி அளித்த பேட்டியில், இதன் பிறகாவது உண்மையை உணர்ந்து ராமதாஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும், அப்படி அவர் மன்னிப்பு கேட்டால் கழகத் தலைவரின் ஒப்புதலை பெற்று அவர் மீதான மான நஷ்ட வழக்கை வாபஸ் பெற தயாராக உள்ளோம் என கூறினார். இதுகுறித்து அரசியல் வல்லுநர்கள் கூறுகையில், நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் பிரமாண பத்திரத்தில் தவறான தகவல்களை குறிப்பிடக்கூடாது, அந்த வகையில் முரசொலி அலுவலக நிலம் பஞ்சமி நிலம் அல்ல என்று திமுக தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அவர்களிடம் ஆதாரம் வலுவாக இருப்பதாகவே தெரிகிறது. ஆனால் திமுக தொடர்ந்துள்ள வழக்கை சந்திக்க தயாராக இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே தெரிவித்துள்ளதால் ராமதாஸ் மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இல்லை என்றே கூறப்படுகிறது. எனவே இந்த வழக்கு எவ்வாறு செல்லும் என்பது அரசியல் வட்டாரத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்படும் என்கின்றனர்.